ஃப்ரெண்ட்ஸ் நீண்ட நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா துறையில் தான் அந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ சத்துணவு துறையில் மட்டும் வந்து ஒரு முப்பதாயிரம் வேக்கன்சி பார்க்க காலியாக தான் இருக்குது அங்கன்வாடி அதுக்கப்புறம் வந்து சத்துருவ அமைப்பாளர் சமையல் இருக்க டிகிரி சமையல் உதவியாளர் இந்த மாதிரி போஸ்டிங்கெலாம் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணாமல் இருக்காங்க இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தோன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து சேலரினு பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ கல்வி தகுதி வந்து குறைந்தபட்சம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் கிடையாது அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது முப்பத்தெட்டு மோடத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சுட் தான் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து மேலே வந்து பேஸ் பண்ணிவிட்டு ஸோ விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர்னு கேட்டிருக்காங்க எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட வந்து பேர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட நேமு உங்களோட தந்தை பேர்லேருந்து பிறந்த தேதி வயது ஸோ திருமணமானவரான்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட நேஷனாலிட்டி ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டியிலேருந்து உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து உங்களோட கல்வி தகுதி ஸோ இதர கல்வி தகுதி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அங்க அடையாளங்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஸோ இந்த டிக்ளரேஷன் எல்லாம் நீங்கள் கரெக்டாக படிச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் அட்டை டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் உங்களோட குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் கம்யூனிட்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைட் நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு ஸோ அண்ணா சாலை வேலூர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டி ஒன் மார்ச் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட செல்ஃப் அட்டை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஒன் மார்ச் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக மூணு விதமான டைப்பில் போஸ்டிங் வந்து வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஸோ உளவியலாளர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாதுகாவலர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சமையலர் கேட்டகரிக்கும் போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இதில் சமையலருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு சேலரி வந்து ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் பாதுகாவலருக்கு வந்து ரூபாய் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உளவியாளர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ வயது வரும்போது பொறுத்த வரைக்கும் சமையலருக்கும் பாதுகாவலருக்கும் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உளவியாளர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி வந்து சமையலர் கேட்டகிரிக்கு வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் பாதுகாவலருக்கு வந்து பாருங்கள் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க ஹைட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஹைட்டு ஜஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உவியலர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் இளநிலை கொடுத்துருக்காங்க ஸோ இளநிலை டிகிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஸோ அது வந்து பாருங்கள் அப்படி இல்லைனா உளவியல் சம்மந்தமாக நீங்கள் வந்து பாடத்தில் வந்து முதுகலை பட்டம் வந்து நீங்கள் பெற்றிருந்தால் அவங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வந்து கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வரையும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து வரும் இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படின்னா தபால் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கொரியர் மூலமாக கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வேணாலும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் வெறுப்பமாக தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்